ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சக்தி ரொம்பவே மனசு குழம்பி போயிருக்காங்க நம்ம ஏன் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா நம்ம எது பண்ணாலும் நம்மளை சந்தேகமாகவே பார்க்குறாள் அவள் மேலே நம்ம உசரே வச்சிருக்கோம் அவள் என்னைக்கு நம்மளை புரிஞ்சுக்க போகிறான்னு தெரியலையே ஐயோ இதுக்கெல்லாம் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாடியில் போய் நின்று குலங்கி குளிங்கி அழுதுட்டுருக்காங்க சக்தியோட அப்பாவும் அவங்க அண்ணனும் வர்றாங்க மாடிக்கு போகிறாங்க போயிட்டு ஏப்பா இப்படி இருக்கிற எதுக்குப்பா இப்படிலாம் பண்ணுற நீ அதெல்லாம் அழுகக்கூடாதுப்பா நீ எப்போவுமே தைரியமான அழைச்சேன் இப்போ எதுக்காக எதை நினச்சி நீ அழுதுட்டுருக்க அப்படிங்கிறாங்க இல்லைப்பா நான் வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்டணோன்னுன்னு தோணுதுப்பா எனக்கு பாவமாக இருக்குப்பா பொன்னியை பார்க்கல எவ்வளோ பேர் எல்லாருமே எப்படி அவளை கேவலமாக பேசுறாங்க பார்த்தீங்களா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவளை நினைச்சாலே மனசு வேதனையாக இருக்குது என்னையே நம்ப மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே குளிங்கி குளிங்கி அழுகிறாங்க என்ன சக்தி எவ்வளோ தைரியமான அழு அழுகலாமா அது சரி இங்கே வந்து இவ்வளோ நம்பிக்கையாக சொல்கிற பொன்னி தப்பு பண்ண மாட்டா அவ்வளோ நினைச்சா எனக்கு அழுகாவதுன்னு அப்புறம் ஏன்ப்பா அங்கே பேசாமல் இருந்த நேற்று எல்லாரும் அவன் மேலே பழி போடையில் நீ ஏன் பேசாமல் இருந்த அப்போவே எல்லாத்தையும் உண்மையை நீ பாட்டுக்கு டக்கு டக்குன்னு சொல்லிருக்கோண்டே தானே என் பொண்டாட்டி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படி இப்படின்னு ஆனா நீ அமைதியாக இருந்துட்டியே அதனாலதானே பொன்னி உன் மேலே கோவிக்கிறா அப்படிங்கிறாங்க ஐயோ நான் அவன் மேலே நம்பிக்கை இல்லாமலாம் இல்லை நான் எதார்த்தமாக இருந்தேன் அம்மா எதை சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதனால தான் நான் கொஞ்சம் அதுவும் அவன் மேலே எது பண்ணாலும் நான் ஏற்றுக்க ரெடி அவள் என்ன தப்பு பண்ணாலுமே நான் ஏற்றுக்கு ரெடினு அப்படி ஒரு இதில் தான் நான் சொன்னேன் ஆனால் அதையுமே அவள் தப்பாக எடுத்துக்கிட்டா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் நீ சும்மா இரு சக்தி நீ பேசாமல் இருக்கிறதே பேசுகிற ஆயிரம் தப்பு செய்யறதுக்கு அர்த்தம் தெரியுமா நீ பாட்டுக்கு இருந்தால் என்ன அர்த்தம் இன்னைக்கு காலில் கூட பிரீத்தியை போகாதேன்னு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க நீனும் ஏன் பிரீத்தி போகிற இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறியே அது தப்பு இல்லையா நீ போ நீ உண்மையில தப்பு இருக்குது நீ எதுக்குன்னு இங்கே இருக்கிற அந்த வீட்டில் என் பொண்டாட்டி தான் இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீத்தியாக நீ போ சொல்லியிருந்தா சரியாக இருந்திருக்கும் அப்போ நீயும் எப்பா போகிற நீ இருப்பா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்போ பொண்ணு உன் கூட எப்படிப்பா பேசுவா அப்படின்னு சக்தி கேட்குறாங்க சக்தியை பார்த்து அவங்க அண்ணன் கேட்குறாங்க ஐயோ அண்ணே நீங்கள் என்னென்ன இன்னும் என்ன நீ நீங்கள் நம்பவே இல்லை பொன்னி பொறி புது அவதாரம் எடுத்துருக்குறா அவள் கண்டிப்பாக தமிழில் தப்பு இல்லைன்னு நிரூபிப்பா அப்படி நிரூபிக்கணும்னா அந்த குற்றச்சாட்டெல்லாம் அதுக்கு தகுதியானவ பிரீத்தி தான் அப்படிங்கிறத நம்பணும்ல அப்படி எல்லார்டையும் நிரூபிக்கணும்னா அதுக்கு இங்கே பிரீத்தி இருந்தாகணும் அதுக்காக தானே நான் அவளை இங்கே இருக்க வைச்சேன் நான் மற்றபடி அவன் மேலே பாசத்தில் நான் இருக்க வைக்கல அதுவும் இல்லாமல் பொன்னி சொன்னதெல்லாம் உண்மைங்கிறது எனக்கு இப்போ தான் தோணுது என்னடா சொல்றேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்க ஆமாப்பா ரெண்டு மூணு நாள் ஒரு ஒரு வாரம் இருக்கும் முன்னாடி வந்து நான் படுத்திருந்தேன் வலிச்சிச்சு பொன்னி தைலம்லாம் தேய்ச்சிட்டு என்னை தூங்க வச்சுட்டு போனேன் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா பொன்னியோட சவுண்டு ப்ரீத்தி அப்படின்னு கத்துனா பார்த்தா பிரீத்தி என் பக்கத்துல தலை மாட்டேன் உட்காந்துருக்கா என்னன்னு பார்த்தா அப்போதைக்கு கூட பொன்னி அவன் மேல பழி போடவே இல்லை தான் என்கிட்ட வந்து தலையில வந்து முத்தம் கொடுக்க வந்திருக்கிறா அதை கூட அவள் சொல்லாம மறைச்சிருக்கா அந்தளவுக்கு பொன்னி நல்லவாப்பா ஆனா அத மேல அப்படிப்பட்டவளை அவ மேல இன்னைக்கு இன்னைக்கு கூட எப்படி கேவலமா பேசினா பார்த்தீங்களா பிரீத்தி அப்படின்னு சொல்லி சொல்லி அழுகிறாங்க அதே மாதிரி அந்த ஆஸ்பத்திரியில் வச்சு பிரீத்தியோட அப்பா அம்மா பார்த்தேன்னு பொன்னி சொன்னா அதையுமே நான் நம்பாம நீ யாரையோ பார்த்துட்டு அப்படி பொன்னி அப்படின்னு நினைச்சு நான் பாட்டுக்கு பொண்ணியத்தை நான் சந்தேகப்பட்டு அதாவது நம்பாம வந்துட்டேன் இப்போதான் தெரியுது அப்ப பொன்னி சொன்னதெல்லாம் உண்மைதான் இந்த பிரீத்தி தான் எல்லாம் நாடகம் ஆடிங்க வந்திருக்கிறா அப்படிங்கிறாங்க இப்போ என்னப்பா பண்ணலாம் இப்போ வீடு ரெண்டாய் போய் கிடைக்க இப்ப பாவம் பொன்னி பாரு வேலைக்கு போறேன் அப்படி போறேங்கிறா அதுவும் ஸ்டோர் நோயே படுத்திருக்கா என்னப்பா பண்றது அப்படிங்கிறாங்க அதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அவ கல்யாணம் ஆயிட்டு இங்க வந்ததுல ஒரு நாள் கூட அவ நல்லா நல்லாவே சந்தோஷமாகவே இல்லை நம்ம எவ்வளவோ துன்பப்படுத்திருக்கோம் கஷ்டப்படுத்திருக்கோம் அம்பட்டுக்கும் சகிச்சுக்கிட்டு நமக்கு நல்லபடியாக சமைச்சு போகிறதுலேருந்து இந்த வீட்டுக்கு நல்லதாக பண்ணியிருக்கா இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நல்லதா நல்லா இருக்கணும்னு தான் அவள் நினச்சிருக்கா ஆனால் அவளை போய் இப்படி ஏதாவது ஒரு தப்பு யாராவது கொண்டாந்து சொறிடுறாங்க அதுக்கப்புறம் நீ தாண்டி தப்பு பண்ண வீட்டை விட்டு போடி அப்படின்னே சொல்கிறதே பழக்கமாக போச்சு ஏன் பா அப்படி என்னப்பா பாவம் பண்ணா அதை நினச்சிதாப்பா எனக்கு வேதனையாக இருக்குது என்ன அவள் புரிஞ்சு கட்டி கூட கூடிய சீக்கிரம் புரிஞ்சுக்குவா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் பாவம்ப்பா பொண்ணுக்கு யாருமே இல்லை அவளை போட்டு ஏன் இப்படி படுத்து எடுக்கணும் அதை நினைச்சாதாப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாங்க சக்தி விழுப்பா காலம் மாறும்பா கண்டிப்பா வருவா அப்படிங்க என்னப்பா என்னன்னு நீங்க ரெண்டு பேரும் ஆறுதல் கொடுக்குறீங்க சண்டைக்கு வந்து என்கிட்ட பேசியிருக்கா நான் தான் அவ கூட பேசாம இருந்திருக்கேன் இந்த நடந்த சண்டையில பிரச்சனை இல்லை என் கூட அவன் முகம் கொடுக்க மாட்டேன் நீங்க யாரோ நான் யாரோன்ட்டு தனியா வேற போய் படுத்துக்கிட்டா எனக்கு அதுதான் கவலையா இருக்கு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் நீ பயப்படாத அப்படிங்கிறாங்க ஆனா இதோட விட்டுற மாட்டேன்ப்பா கண்டிப்பா அம்மா நான் எல்லாத்தையும் பிரீத்தியோட முகத்திலே கிழிப்பேன் அதை விட இன்னொன்னுப்பா எனக்கு மாமா மேலேயும் டவுட் இருக்கு அவர் மேலையும் பழி போடணுன்னு அவசியம் இல்லை பொன்னிக்கு ஆனா அவர் ஏதோ பண்ணியிருக்காரு அவர்தான் அவங்கள கூட்டியா இருந்திருக்கணும் அதுல ப்ரீதியும் ஏதோ சதியா மாட்டிருக்கான்னு நினைக்கிறேன் எனக்கு ஒன்னும் புரியல ஆனா ஒன்று என்ன வேலை பண்றாளோ இல்லையோ அந்த கண்டுபிடிக்கிற உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் அவளுக்காண்டி எல்லா வேலையும் இறங்கி செய்வேன் ஆனா இந்த நான் இறங்கி செய்யறது தயவு செஞ்சு அவளுக்கிட்ட சொல்லிடுறதீங்க தெரிய வேணாம் ஏன் நான் தெரிஞ்சுச்சுன்னா என் உதவி வேணான்னு சொல்லுவா கண்டிப்பா நான் என் பொண்டாட்டிய நிரப்பராதை நிறுவிச்சு காமிப்பேன்ப்பா அப்போத்தாப்பா எனக்கு நிம்மதியான தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி சக்தி அழுதுக்கிட்டு சொல்றாங்க அப்பா கிட்ட ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு உங்க பண்ண நல்ல ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்